அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட் ஆனுவல் பிளானுக்கு உங்கள் பள்ளிக்கு தேவையான சிவில் ரெக்யர்மெண்ட்ஸை எம்இஸில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் மொபைலில் எம்இஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 dots டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கூல்ஸுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே சிவில் ரெக்கயர்மெண்ட்ஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 categories தான் நம்ம இந்த ரெக்கயர்மெண்ட்ஸை அப்டேட் பண்ண போகிறோம். மேஜர் ரிப்பேர் ரெக்கயர்ட், அடிஷ்னல் ரெக்கயர்மெண்ட்ஸ், காம்பவுண்ட் வால், ரேம்ப் அண்ட் ரெயில், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். அதில் ஃபஸ்ட்டு மேஜர் ரிப்பேர் ரெக்கயர்டில் ஒரு 12 categories ரெக்கயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்ஸில் உங்களுக்கு மேஜர் ரிப்பேர் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து எத்தனை நம்பர் ரெக்கயர்டோ அந்த நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு மேஜர் ரிப்பேர் எது எதுக்கு தேவையோ, பாய்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸ் டாய்லெட், சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட், இன்டகிரேட்டட் சயின்ஸ் லேப், கம்ப்யூட்டர் ரூம், லைப்ரரி, ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப், பயாலஜி லேப், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம், ஸ்ட்ராங் ரூம், ரூம்ஸ் வித் நெசசரி டு கீப் போர்டு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ். இந்த 12 இதுலேயும் உங்களுக்கு மேஜர் ரிப்பேர் இருந்தால் இதை ஃபில் பண்ணி கீழே சேவ்னு இருக்கும், அந்த சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ரெக்கயர்மெண்ட்ஸ். இது புதுசாக தேவை ஏதாவது இருந்ததுன்னா இதில் கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 categories இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரூம்ஸ், கிளாஸ் ரூம்ஸ் வேணும் அப்படின்னு எஸ்என் கொடுத்தீங்கன்னா அடிஷ்னல் நம்பர்ஸ் ரெக்கயர்டு, எத்தனை வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். 2 classrooms தேவை அப்படின்னா நீடே லேண்ட் ஸ்பேஸ் கேட்டிருக்காங்க. 1 unit கொடுத்துருக்காங்க, 700 square feet வேணும் அப்படின்னு. அப்போது 2னா 1400 square feet இருக்கணும். இப்போது கன்ஃபார்ம் லேண்ட் அவைலபிலிட்டியில் ஆல்ரெடி லேண்ட் இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி லேண்ட் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்துலேயே அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஆல்ரெடி இருக்கிற பில்டிங் மேலே கட்டுற வாய்ப்பு இருக்கா, அல்லது ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா, ரெண்டுமே வந்து கேட்டிருக்கு. அது எது உங்களுக்கு ஆப்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாய்ஸ் டாய்லெட், அதே மாதிரி தான் எஸ்ன்னு கொடுத்தீங்க. வேணும்னா எஸ்ன்னு கொடுங்க. எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அந்த நம்பர்ஸை கொடுங்க. ஒரு பாய்ஸ் டாய்லெட் கட்டுறதுக்கு எவ்வளோ லேண்டு வேணும்னு கொடுத்துருக்காங்க, 200 square feet. அது வந்து லேண்ட் அவைலபிலிட்டி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, கொடுத்துருங்க. அடுத்து கேர்ள்ஸ் டாய்லெட், சிடபிள்யூஎஸ்என் டாய்லெட், இன்டகிரேட்டட் சயின்ஸ் லேபு, கம்ப்யூட்டர் ரூமு, லைப்ரரி, ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேப், பயாலஜி லேப், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரூம், ஸ்ட்ராங் ரூம், ரூம்ஸ் வித் நெசசரி டு கீப் போர்டு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ். இது எது எது உங்களுக்கு அடிஷ்னலாக வேணுமோ அதுக்கெல்லாம் எஸ் கொடுத்துட்டு தேவையான லேண்ட் இருக்கா இல்லையாங்கிறத போட்டு கீழே சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால் ரெக்கயர்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ரெக்கயர் ஆஃப் காம்பவுண்ட் வால் இன் மீட்டர்ஸ், எத்தனை மீட்டர் வேணுமோ அந்த மீட்டரை இங்கே இப்போது 100 meters வேணும்னா 100னு போடுங்க. போட்டுட்டு கன்ஃபார்ம் லேண்ட் அவைலபிலிட்டி, லேண்ட் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இதுதான் காம்பவுண்ட் வாலில். அடுத்து ரேம்ப் அண்ட் ரெயில். இந்த ரேம்ப் அண்ட் ரெயிலில் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இந்த ஸ்கூல், உங்கள் ஸ்கூலில் எத்தனை பிளாக் இருக்கோ அதை இங்கே போடுங்க. இப்போ 3 blocks போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அட் கிரவுண்ட் லெவல் தட் டு நாட் ரெக்கயர் ரேம்ப்ஸ், எத்தனை பிளாக்கில் வந்து தரையோடு ஒட்டி இருக்கு ரேம்ப் தேவையில்லையோ அதை இங்கே போட்டுக்குங்க. இப்போ 1 block இருந்தால் 1 block. அடுத்து நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அட் ஏ ரைஸ் லெவல் ஃப்ரம் த கிரவுண்ட், அதாவது எத்தனை பிளாக்கு ரேம்ப் தேவையோ அதை இங்கே ஃபில் பண்ணுங்க. அப்போது 2 blocks. இப்போது கொஸ்டின் நம்பர் 1 வந்து 2, 3 டேலி ஆகணும். 2, 3 கூட்டணும்னா ஃபஸ்ட் கொஸ்டினோட டேலி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 blocks நம்ம ரேம்ப் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டோம். 2 blocks ஏற்கனவே ரேம்ப் எத்தனை பில்டிங்கில் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஹேண்ட் ரைல்ஸோட. இப்போ 1 blocks வந்து நம்ம
ஆல்ரெடி ரேம்ப் இருக்குன்னு கொடுத்துட்டோம்னா பிளாக்கு ரேம்ப் நமக்கு தேவை. நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் தட் ஆல்ரெடி ஹேவ் ரேம்ப்ஸ் பட் ரெக்கயர் ஒன்லி ஹேண்ட் ரைல்ஸ், ஹேண்ட் ரைல்ஸ் மட்டும் எத்தனை பில்டிங்க்கு வேணுங்கிறத இங்கே கொடுக்கணும். இப்போது க்வெஸ்சன் நம்பர் 3 வந்து 4, 5, 6 கூட்டினா டேலி ஆகணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். வாட்டர் ஃபெசிலிட்டியில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ரெக்கயர்டு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எஸ்னு கொடுங்க. ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வந்து வேணும்னு கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் ஒன்று சைடில் கொடுத்துருக்காங்க. போர்வெல் ஓவர்ஹெட் டேங்க் வித் பைப் கனெக்ஷன் வேணுமா, அல்லது சம்ப்பு ஓவர்ஹெட் டேங்க் வித் பைப் கனெக்ஷன் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எதுவும் உங்களுக்கு தேவையோ அதை இது பண்ணுங்கள். லேண்ட் இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் லேண்ட் அவைலபிலிட்டி எஸ்னோ கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. அதுக்கிலே ஹேண்ட் வாஷ் இருக்குது, ஹேண்ட் வாஷிங் ஸ்டேஷன் ரெக்கைடு, உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் தேவைப்பட்டுச்சுன்னா எஸ்னு கொடுங்க. எஸ்னு கொடுத்துட்டு எத்தனை டேப்ஸ் தேவை அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இதை மட்டும் இந்த சிவில் ரெக்யர்மெண்ட்ஸில் அப்டேட் பண்ணால் போதும். தேங்க்யூ.